ஒருவர் ஒரு ஆரோக்கியமான சரியான கிறிஸ்தவ அனுபவத்துக்குள் வர அதனுடைய நுழை வாயிலாக இருப்பது ஒரு சரியான சுவிசேஷம் சுவிசேஷம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவத்தினுடைய முதல் கதவு மெயின் என்ட்ரன்ஸ் அதுதான் இந்த சுவிசேஷம் நாம் சரியாக பேதத்தின் அடிப்படையில் கேட்டு தெரிந்து கொண்டால்தான் அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக பேதத்துக்கு ஏற்றதாக இருக்கும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பலவிதமான சுவிசேஷங்கள் இருக்கிறது சுவிசேஷனை ஒரு நற்செய்தியை சொல்கிறது குட் நியூஸ் அப்படிங்கிறோம் மக்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நற்செய்தி இந்த நற்செய்தி இன்றைக்கு அறிவிக்கிறதுல பல்வேறு விதங்கள் இருக்கிறது குறிப்பாக ஒரு நாலு விதங்களை குறித்து மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ரகம் என்னவென்று சொன்னால் அற்புத சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் எதை அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சுமார் மூன்றரை ஆண்டு காலம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அனைகருக்கும் மத்தியில் பிரசங்கித்தார் பல்வேறு அற்புத அதிசயமான காரியங்களை செய்தார் அந்த காலகட்டங்களில் அற்புதங்கள் பல நிகழ்ந்தது அநேக வியாதிகள் சுகமடைந்தார்கள் மரித்தோல் எழுந்தார்கள் காற்றும் கடல் அடக்கப்பட்டது ஐந்து அப்பா ஐயாயிரமாக மாறினது எனவே அற்புதங்களை குறித்த அதிகமான செய்திகள் அங்கே பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த சுவிசேஷம் அதனால் இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்கள் சுவிசேஷகர்கள் அதிகமாக மக்களுக்கு தேவனுடைய நற்செய்தியாக அறிவிப்பது என்னவென்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய சரி நிலைமை இவைகள் எந்த விதத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இன்றைக்கி பெரும்பாலான சுவிசேஷர்களும் போதகர்களும் இதைத்தான் சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள் இந்த மூன்றரை ஆண்டு காலம் ஆண்டவராக கிறிஸ்து ஜனங்களுக்கு நடுவிலை உலாவி என்ன செய்தாரோ அதனுடைய அடிப்படையில் இந்த சுவிசேஷம் உருவாக்கப்பட்டது இரண்டாவதாக ஒரு சுவிசேஷம் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷம் ஐஸ்வரிய சுவிசேஷம் என்று சொல்லலாம் என்றால் ஆசீர்வாதங்களை குறித்த சுவிசேஷம் அதாவதுக்கு சரியாக பேர் சொட்டது என்றால் செழிப்பு வாழ்க்கை சுவிசேஷம் இல்லை வளமை வாழ்க்கை சுவிசேஷம் ப்ராஸ்பரிட்டி இது எந்த அடிப்படையில் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் புதிய பாட்டில் இந்த சுவிசேஷத்திற்கு அடிப்படையில் அதாவது தேவன் மக்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி தான் சுவிசேஷம் அதான் காஸ்பல் அதை நம்ம பைபிளை கிருபின் சுவிசேஷம் இயேசுவின் சுவிசேஷம் அப்போ சொல் என் சுவிசே இப்படியெல்லாம் பல விதங்களில் சொல்லப்படுகிறது இந்த நற்செய்தி தேவனால் கொடுக்கப்படுகிற மனுக்குழுந்து கொடுக்கப்படும் நற்செய்தி என்னவென்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் கொடுக்கிற சுவிசேஷம் என்னவென்றால் செழிப்பு வாழ்க்கை வளமையான வாழ்க்கை ஐசுரி நிறைந்த வாழ்க்கை செல்வ சிறப்புமிக்க வாழ்க்கை நல்ல லக்ஸுரியாக நல்ல வசதியாக நல்ல சௌரியமாக வாழ்கிற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் இந்த விதமான ஒரு ஐசுரி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் இதற்கு எங்கே பேஸ் இருக்குது இவங்க இதை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்க புதிய பாட்டினோட எந்த பதிலையும் எடுக்க முடியாது அப்போ அவிதமான ஒரு பின்னணி புதிய பாடலில் இல்லை இந்த ஐஸ்வரிய சுவிசேஷத்திற்கான பேக்ரவுண்டு புதிய பாடலில் இல்லவே இல்லை அது எங்கே இருக்குன்னா ஆதி அகுமத்தில் இருக்குது ஆதியகுமுத்தில் ஆபரகாமி தேவன் அழைத்து தன்னுடைய திட்டத்துக்கு உபயோகப்படுத்துகிற ஆபரகாம் பெரிய செல்வந்தனாக இருந்தார் இதுதான் அவருடைய அடிப்படை ஆபிரஹாமி போல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல செல்வந்த நிலையில் வைக்க விரும்புகிறார் நாம் எந்த குறைவும் இல்லாதபடிக்கும் நிறைவு மட்டுமில்லை நிறைவுகளுக்குமே நிறைவு பெற்று வாழணும் இவர்கள் எங்கே சென்று விட்டாலும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வர்றவங்க எங்கே போயிட்டாங்கன்னா ஏன்னா புதிய பாட்டுக்குள்ளே இவர்களுக்கு இது இந்த விதமான சுவிசேஷம் சொல்வதை கேட்ட வசனங்கள் இல்லை செய்திகள் இல்லை அதனால் ஸ்ட்ரைட்டாக எங்கே போய்ட்டு ஓட்டை சுன்று போயிட்டு ஆதி அகத்திலருந்து இந்த சுவிஷத்தை கொண்டு வராங்க நாம் எல்லாரும் ஆபரகாமை போல் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுதான் கர்த்த நமக்கு அருள்கிற மிகப்பெரிய நன்மை என்று இதே சுவிஷமாக அறிவிக்கிறான் அதனால் ஏசுக்கிற சோல் நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல சௌகரியமான வாழ்க்கை நல்ல செல்வந்த வாழ்க்கை நல்ல வெல்தடாக இருக்கலாம் நல்ல வெல் ஆஃப் ஆயிருக்கலாம் ரிச்சாக இருக்கலாம் நம்ம எல்லாமே மற்றவர்கள் மத்தியில் ரொம்ப செழிப்பாக இருக்கலாம் மூன்றாவது சுவிசேஷம் என்னவென்று பார்க்கும் பொழுது இது வந்து வல்லமை சுவிசேஷம் வல்லமை சுவிசேஷம்னா தேவன் கொடுக்குற நற்செய்தி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மக்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நற்செய்தினா ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமே கொடுக்குறார் இதற்கு இவர்கள் எந்த அடிப்படை பின்பற்றுகிறார்கள் அப்போசனை பிடிக்கும் ரெண்டாம் தேவை ரெண்டாம் தேயத்தில் பரிசுத்தாவினர் வந்து இறங்குகிற அந்த நிகழ்வுனுடைய விளைவாக ஏற்பட்ட காரியங்கள் இவர்கள் இந்த போதகர்கள் இந்த ஊழியர்கள் இந்த சுவிசேஷகர்கள் இந்த பாஸ்டர்கள் எங்கே போனாலும் முதலாவது எல்லோருக்கும் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள் 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 என்று சொல்லி இந்த வல்லமையை அவர்கள் கொடுப்பார்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள மக்களை அழைப்பார்கள் அது யார் எவர் அதெல்லாம் கிடையாது யாத் யாரும் இது கூடியிருக்கிறாங்களோ எல்லாரு மேலும் ஆவி வந்து வல்லமை இறங்கும் அப்போது உங்கள் எல்லோருமே அக்கினி இறங்குறது வல்லமை இறங்குறது அபிஷேகம் இறங்குன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த வல்லமை சுவிசேஷத்தினுடைய பின்னணி என்ன அப்போசன நடவடிக்கைகள் ரெண்டாம் மத்தியம் அப்போசனவே ரெண்டாம் மத்தியத்தில் வல்லமை யார் மேலும் வந்து இறங்குனதுன்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த வாக்குத்ததன்படி வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதன்படி அவர்கள் மேல் வீட்டில் காத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் மேலே வந்து இறங்கினது எல்லார் மேலும் அல்ல ஆனால் இவர்கள் கொடுக்குற இந்த சுவிசேஷ அறிவிப்பு என்னவென்றால் உங்கள் எல்லாரையும் ஆண்டோர் ஆவியல் நிரப்புகிறாள் நிரப்புகிற நிரப்புகிறோம் அது மட்டும் இல்லை இந்த வல்லமையை கொண்டு வருகிறவருக்கு பக்கத்தில் யார் நெருங்க முடியாது அவர் யார் பக்கத்தில் போனாலும் அவங்க எல்லாம் கீழே விழுவாங்க உருளுவாங்க பொருள்வாங்க ரொம்ப வித்தியாசமான காலம் நடக்கும் சார் இந்த மூன்று சுவிசேஷத்தை பற்றி பார்த்தோம் இந்த மூன்று சுவிசேஷத்திற்கும் புதிய பாட்டில் ஒரு அடிப்படை இல்லை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருப்பது இந்த சுவிசேஷம் தான் சொல்லப்போனால் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக மக்கள் அறிந்திருக்கிறது இந்த தான் தொண்ணூறு சதவீதம் அதிகமான போதைகள் போதிக்கிறது இந்த தான் இந்த சுவிசேஷம் தான் அநேகரை கவர்ச்சிக்கிறது இந்த சுவிசேஷன்னா ஒன்று அற்புதம் இன்னொன்று ஐஸ்வர்யம் இன்னொன்று வல்லமை ஆனால் வேதாகமும் கூறுகிற சுவிசேஷம் எங்கே இருக்கிறது என்றால் லூக்கா இருபத்தி நான்காம் மத்தியத்தினுடைய நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுது இதுதான் விபுளிக்கலாக ஸ்கிரிப்சலாக ட்ரூத் பேஸ்டாக ஆண்டவரால் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ சுவிசேஷம் அது என்ன சொல்லுகிறது அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு இரசலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது இங்கே எது முன்னாடி வருது மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு பெறுதல் இந்த விதமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு சுவிசேஷம் இதனுடைய இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் மூன்று பதினாறு அதுதான் சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவர்களும் அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவரை இவ்வளோ தந்தர்கள் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தா இதுதான் காஸ்பல் தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு தருகிறார் இதைத் தொடர்ந்து இன்னொரு கூட யுவார் சொல்கிறதை பார்க்கும் பொழுது யுவார் ஒன்று பரீரென்றில் அவருடைய நாமத்தின் மேல் ஏசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாக அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை அத்தனை தேவ பிள்ளைகளார்கள் உண்மையான காஸ்பல் இது இதுதான் உண்மையான காஸ்பல் உண்மையான காஸ்பிள் கவர்ச்சி இல்லை ஏன்னா இது பாவத்தை சம்பந்தப்படுத்துது பாவ மன்னிப்பை சம்மந்தப்படுத்துது இது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற சம்மந்தப்படுத்துது இது அநேகரை கவர்வதில்லை ஏன்னா மக்கள் இத்தேவைகள்லாம் இருக்கிறாங்க பிரச்சனைகளில் இருக்கிறாங்க கஷ்டங்களே இருக்கிறாங்க நெருக்கடியில் இருக்கிறாங்க அதனால் இந்த சுவிசேஷம் அவர்களை கவர்ச்சிக்கவில்லை அதனால சுவிசேஷங்களும் போதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம வேதாகமும் கூறுகிற சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு சென்றால் மக்கள் அதை வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா யோவான்னு ஆறாமத்தியதை வாஸ்து பார்க்கும் பொழுது கூட அப்பத்தை தேடி வந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு மக்கள் அதில் விரும்பாதபடிக்கு எல்லோரும் புறப்பட்டு போயிட்டாங்க அதனால் இது போன்ற நிகழ்வு நமக்கு இன்னும் தொடரக்கூடாது என்பதற்காக இன்றைய சுவிசேஷகர்களும் போதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சுவிசேஷத்தை மாற்றி விட்டாங்க எப்படின்னு சொன்னால் இது கவர்ச்சி இல்லாமல் இருக்குது பாவம் பரிசுத்தம் நீதி நியாயம் இது போன்ற காரியங்களை அல்ல ஜனங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க சரீர சுகம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நலமாக வாழ்கிறது நல்ல செல்வங்களுடன் இதைத்தான் மக்கள் முக்கியமாக நினைக்கிறார் சொல்லி அந்த சுவிஷத்தை கொண்டு வந்தார்கள் அப்போது நம்ம தீல இன்றைக்கு இருக்கிறது அற்புத சுவிசேஷம் அற்புதம் செய்ய மாட்டார் ஆண்டவர் செய்வார் இளைய நாள் ஆண்டவர் ஜனங்களை ஆசிர்வதிக்க மாட்டார் ஆசீர்வதிப்பார் வல்லமை கிடைக்காதா கிடைக்கும் ஆனால் இவைகளுக்கு முன்னால் என்ன நடக்கணும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளணும் சுவிசேஷம் என்பது தேவன் தம்முடைய ஒரேவரன் குமாரை நமக்கு தந்தளினால் அவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள் தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது எபைசியர் ஒன்று மூன்றில் அப்போசனை போல் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள சகல ஆவிக்கு ஆசிரியம் ஆஸ்ரவிக்கப்பட்டிருக்கீர்கள் ஆனால் இது கவர்ச்சியாக இல்லாதனால ஜனங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாதனால என்ன பண்ணிட்டோம் அற்புதங்கள்னா எல்லாரும் விரும்புவாங்க ஐசுனா எல்லாரும் விரும்புவாங்க வல்லமைனா எல்லாரும் விரும்புவாங்க என்ற ஒரு அடிப்படையில் இதையே பிரசங்கித்தோம் அதனால் அந்த மெயின் என்ட்ரியே ப்ராப்பர் கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வர்றது எந்த அடிப்படையில் அற்புதங்களின் அடிப்படையில் ஆசீர்வாதங்களுடைய அடிப்படையில் வல்லமையினுடைய அடிப்படையில் ஆனால் எதனுடைய அடிப்படையில் வரணும் தேவன் தம்முடைய உறைவனர் குமாரனை தந்தலினார் என்ற வசனத்தின்படி அவரை பெற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக பாவ விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு மறுபிறப்பின் அனுபவம் பெற்று தேவனுடைய பிள்ளையாக ரோமர் பதினேழு சொல்லுகிற விதமாக பிள்ளைகளான சுதந்திரமா அந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும் ஆக சுவிசேஷன் இருட்டடிப்பு செய்யப்பட்டது பிசாசாருடைய ஒரு தந்திரம் என்னன்னு சொன்னால் வேதாகமத்தில் இருக்கின்றவைகளையே மக்களுக்கு எடுத்து காட்டி வேதாகமத்தில் தேவன் திட்டமிட்ட அடிப்படையாக இதை வைத்தாரோ அதை மறக்க செய்து விட்டார் அதை நடந்தது வல்லமை இருக்கு அற்புதம் இருக்கு ஆனால் அது எந்த பின்னணியில நமக்கு தேவை முதலாவது இயேசு கிறிஸ்து மூன்றரை ஆண்டு காலம் உலாவின ஊழி செய்த காலங்களே தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்த காரியங்கள் அற்புத நிகழான முதலாவது சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கா என்ன செஞ்சு முடிச்சாரோ அதனுடைய அடிப்படையான ஆசிரியத்தை பெற வேண்டும் அப்படியானால் நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை பாவ விடுதலை செய்கிறவராகவும் பரிசுத்த வாழ்வு தருகிறவராகவும் நித்திய வாழ்வு கொண்டு சேர்க்கிறவராகவும் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உரிமையோடு வாழ வைக்கிறவராகவும் புரிந்து கொண்டு விசுவாசம் ஏற்க வேண்டும் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிகிறீர்களா இன்றைக்கி நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்க சுவிசேஷம் கேட்குறீங்க பல மேடைகளில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது யூடியூப்பில் டிவியில் நிறைய காரியங்கள் பார்க்குறேன் இந்த சுவிசேஷம் இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் தேடி பார்க்கணும் எஸ்பெஷலி நீங்கள் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தேழுன் படியான யுவான் மூன்று பதினாறுபடியான யோவான் ஒன்று பன்னிரெண்டு இந்த அடிப்படை சுவிசேஷத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆவிக்குரியவளாக மாறுவீங்க அந்த மாதிரி ஆவிக்குள்ள மாறினா தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க எல்லா நன்மைகளும் உண்டு உங்களுக்கு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு நிறைவு உண்டு நிம்மதி உண்டு உடைய வாழ்வு எல்லா சூழலும் ஆண்டோர் போதுமானவராக இருந்து வழிநடத்துவார் எனவே இந்த நான்கு சுவிசேஷங்களுக்கு பதில் மூன்று சுவிசேஷம் போலியானது எது உண்மையோ இதுதான் மெயின் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள் உங்களுடைய ஆவிக்குறை அனுபவத்தை நீங்கள் பாருங்கள் இல்லை என்றால் அந்த சரியான சுவிசேஷ வாசல் வழியாக உள்ளே நுழைந்து தேவனுடைய ஆசிரியத்தை பாருங்கள் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பார்